ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5700 காடை முட்டை வைக்கக்கூடிய ஷட்டர் மிஷின்ஸை பார்க்க போகிறோம். இதே நீங்கள் இதில் கோழி முட்டையாக வைக்கிறதா இருந்தால் 2020 கோழி முட்டை வந்து உங்களால் வச்சுக்க முடியும். பட் ஆனால் இந்த மிஷின் வந்து காடைக்காகவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் 1000x கெப்பாசிட்டி மிஷின்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது, இந்த ஃபார்மோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுராணி ஒருங்கிணைந்த பண்ணை, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை இதுவில் வந்து இந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் நாட்டுக்கோழி சிக்ஸு, எக்கு, ப்ளஸ் வந்து காடை சிக்ஸு, காடை எக்கு, காடை மீட் பர்பஸ்க்கு எல்லா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் சில்லறை வியாபாரமாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் வந்து இப்போ நம்ம சென்ட் பண்ண போகிறோம். உங்கள் யாருக்குன்னா புதுக்கோட்டை சைடில் வந்து காடையோட சிக்கோ இல்லை காடை முட்டையோ இல்லை நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சிக்ஸு இந்த மாதிரி எதனா தேவைப்பட்டதுன்னா இவங்களோட பண்ணையை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 5700 காடை முட்டை வைக்கக்கூடிய மிஷின்ஸில் வந்து என்னென்ன அப்டேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ்லேருந்து இருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டைப் வந்து நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ். சைஸில் வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்கும். பட் வந்து இப்போ சைஸில் வந்து ஒரு அடி வந்து நம்ம கம்மி பண்ணி காம்பாக்டாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே ரெண்டு சைடில் வந்து எதுக்கு டர்னல் வச்சு பண்ணுறீங்க, ஒரே சைட்லேயே வந்து டர்னல் வச்சு பண்ணலாமே சிலருக்கு வந்து டவுட் வரும். ப்ரீவியஸ் வந்து நம்ம பண்ணும்போதே ரெண்டு மூணு பேர் வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டபுள் சைட் டோர் வச்சு பண்ணுறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்யூப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரே டர்னர்லேயே வந்து 5700 முட்டையும் லோட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து கஸ்டமரோட ரெக்யூப்மெண்ட் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நம்ம காம்பேக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வந்து லென்த் நம்ம கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து 4 அடி கொடுத்துருக்கோம். வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக நம்ம 1000x கெப்பாசிட்டிலாம் என்ன பண்ணுவோம், ஐலம் ஷீட்டை வந்து வெளியில் யூஸ் பண்ணியிருப்போம், இன்னர் ஐலம் ஷீட் யூஸ் பண்ணியிருப்போம், சென்டரில் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருப்போம், தெர்மோகோல் யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லா பேட்டர்னுமே வந்து காமன் தான். அதேமாதிரி கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ZL7918A வந்து எல்இடி டைப் வந்து கொடுத்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டைப் வந்து கண்ட்ரோலர் வந்து மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டைப் டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இதில். அதே மாதிரி சிங்கிள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுற இடத்துல டியூல் கண்ட்ரோலர் தான் வந்து இந்த டைப் மாடல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த டியூல் டைப் கண்ட்ரோலர் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு வந்து டர்னர் கொடுத்துருக்கோம். ரெண்டு டர்னருமே செப்பரேட் செப்பரேட்டாக கண்ட்ரோலரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபேன் 4 ஹீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 ஹீட்டர்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோலர்லையும் அடுத்த 2 ஹீட்டர்ஸ் வந்து செகண்டரி கண்ட்ரோலர்லையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரோலரை டிபெண்ட் பண்ணாமல் டபுள் கண்ட்ரோலரில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரோலர் நம்மளுக்கு இதில் ஃபெயிலியர் ஆனால் கூட ஆல்டர்னேட் கண்ட்ரோலர்லேருந்து உங்களுக்கு ஹீட்டரோ டர்னரோ வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகிறது வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ டைமிங் பீரியடை வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாள் டைம் ஆகுது எங்கேருந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னும் போது, ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணுறீங்க இல்லை அந்த டைமில் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல ரீச் பண்ண முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்கணும் அப்படின்றதுனால டியூல் டைப் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சிங்கிள் டைப் கண்ட்ரோலரும் போட்டு நம்ம கொடுக்குறோம். டியூல் டைப் கண்ட்ரோலர் போட்டு கொடுக்கும்போது மிஷினோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சிங்கிள் டைப் கண்ட்ரோலர் போடும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து மிஷினில் வந்து ஒரு 10,000 வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதே டியூல் டைப் கண்ட்ரோலர் போடும்போது உங்களுக்கு 10,000 வந்து அதிகமாகும் மிஷினில். ஓகே, இப்போ மிஷினோட டைமென்ஷன் சொல்லியாச்சு, கண்ட்ரோலர் வந்து என்ன ஃபங்க்ஷன்றது வந்து சொல்லியாச்சு. ஸோ மிஷின் உள்ளே வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு மிஷின் உள்ளே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அதேமாதிரி கண்ட்ரோலர் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்றது வந்து நம்ம பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மாடல் சீட் யூஸ் பண்ணி 4 MCB பிரேக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மெயின் MCB பிரேக்கர்ஸ், அதுக்கடுத்து மெயின் ஹீட்டர், ஆக்சி ஹீட்ரு, ஹியூமிடிட்டிக்கான ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர், இது எல்லாமே நம்ம டவுன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சர்க்யூட் உள்ள வந்து ஹீட் ஓவர் ஆச்சுன்னா எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபில்டர் வந்து 3 இன்ச் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேக்னெட் லாக் கொடுத்துருக்கோம். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான மெயின் சுவிச்சஸ் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ZL7901A டைப் வந்து எல்சிடி டைப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து க்ளீனாக தெரியும். உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஹியூமிடிட்டி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.5 டிஃப்ரென்சியேஷன் வேரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 0.5 வேரியஸ் இருக்கும் ரெண்டு கண்ட்ரோலருக்குமே. 0.5 வேரியஸ்ன்றது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஆனா கரெக்டா வந்து 0.5 வேரியஸ் இருக்காது. உங்களுக்கு 0.2 இருக்கலாம், 0.3 இருக்கலாம். டிஃபரன்ஸ் வந்து உள்ள டெம்பரேச்சர்ஸ் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இப்போ பாத்தீங்கன்னா மெயின் ஹீட்டர் மெயின் கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா 29.7 வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ப்ரொவைட் இருக்கு, கரண்டா இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. ஆக்ஸ் ஹீட்டர்ல ஆக்ஸ் கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30.0 இருக்கு. ஸோ 0.3 வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு டெம்பரேச்சர்ல, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 70.7 வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி வந்து ப்ரொவைட் இருக்கு கரண்டா. பட் ஆக்ஸ் கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா 69.8 வந்து உங்களுக்கு வந்து கரண்டா வந்து ஹியூமிடிட்டி வந்து ப்ரொவைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.2 வந்து டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ரெண்டு கண்ட்ரோல். என்னன்னா நம்ம சென்சார் கேபிள் வந்து அந்த கார்னர்ல ஒன்று வச்சிருக்கோம், இந்த கார்னர்ல ஒன்று வச்சிருக்கணும் போது ஸோ பிளேஸ் வந்து உங்களுக்கு வேற வேற இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துல என்ன அக்யூரேட்டா இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ரீட் பண்ணும்போது 0.2 வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதனால வந்து பெருசா எந்த ப்ராப்ளமும் ஆக போறதில்ல, பெருசா வரவும் போறதில்ல. ஸோ இந்த டிஃபரன்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ 0.2 வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமானாலும் ஹியூமிடிட்டி அதிகமானாலும் எக்ஸாஸ்ட் பண்றதுக்கான ஃபேன்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து காத்தை இன்லெட் பண்றதுக்கான ஃபேன்ஸ் வந்து கீழே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்மளோட பிராண்ட் லோகோ வந்து நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ மிஷின் உள்ள வந்து நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ டோர் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் போனால் உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லாச் வந்து கொடுத்துருக்கோம், பேட்லாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு மேக்னெட் டோருன்றதுனால டோர் ஓப்பன் ஆகாது, பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மிஷின் இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காடை முட்டைக்கான ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம ஷட்டரோட ப்ரொவைட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டையாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து கோழி முட்டையை உங்களால் இதில் வச்சுக்க முடியும். பட் இப்போ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காடைக்காக வாங்குறாங்க அப்படின்றதுனால காடைக்கான அலைன்மெண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஒரு லேயர் அதாவது ஒரு ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 காடை முட்டை ட்ரே வைக்க முடியும். மொத்தம் இதில் 5 ரேக் இருக்குது. ஸோ 30 காடை முட்டை ட்ரே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 முட்டை வைக்க முடியும். மொத்தம் இதில் 30 ட்ரே இருக்குது. ஸோ 2850 காடை முட்டை வந்து இதில் நம்மளால் லோட் பண்ண முடியும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேன்ஸ் அண்ட் ஹீட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபேன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து வச்சிருப்போம். டவுனில் வந்து ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுறோம், டாப்பில் ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டவுனில் யூஸ் பண்ணுற டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து டேரக்ஷனில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே தான் உங்களுக்கு டாப்லேயும் இருக்கும். இந்த டவுன் இருக்கக்கூடிய ஃபேன் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹீட்டர்ஸில் மெயின் கண்ட்ரோலரில் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி கண்ட்ரோலர் ஆக்ஸ் கண்ட்ரோலரில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், ஓகேங்களா. இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹீட்டரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஃபேன்ஸ் வந்து 37.5 வரும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய ஆக்ஸ் கண்ட்ரோலரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஃபேன் அண்ட் ஹீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37.3 டெம்பரேச்சர் வரும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் எப்பவுமே கீழே வந்து கம்மியாக இருக்கும், டாப்பில் வந்து அதிகமாக ஆகும். அதனால் வந்து 2.0 டிஃப்ரென்ஸ் வேரியஸில் வந்து நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த செட்டப்பில் வந்து ஃபேனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் கண்ட்ரோலரில் தான் இப்போதைக்கு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் கண்ட்ரோலர் மெயின் கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம செகண்டரி கனெக்டரில் ஹியூமிடிட்டி இது வந்து நம்ம அவுட்டை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் டெம்பரேச்சர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோலருமே சேமான டெம்பரேச்சர்ஸ் ஹியூமிடிட்டி என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுமோ எல்லா வேல்யூமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். கண்ட்ரோலர்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த அவுட்லெட்டை மட்டும் நம்ம எடுத்து மற்ற கண்ட்ரோலருக்கு அதர் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் மாரி இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து எப்படி ஃப்ரீ ஆகுது அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து 80% வந்து ஹியூமிடிட்டியை வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக ஹியூமிடிட்டின்றது வந்து 67.5 இருக்குது அப்படின்றதுனால நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணணும் நம்மளுக்கு மிஸ்ட் ஃப்ரீ ஆகும். ஸோ மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் 4 ஃபேனுமே சர்க்குலேட் ஆகுது அப்படின்றதுனால ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்பிட்டப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஃபாகுன்றது வந்து உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டது வந்து எல்லா பக்கமே உங்களுக்கு கிளியராக வந்து ரீச் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும். இப்போ மிஸ்ட் செட்டப் வந்து பார்த்தாச்சு. இப்போது டர்னர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டர்னர் ஃபங்க்ஷன் ஆகும். செகண்ட் கண்ட்ரோலர் ஆக்ஸ் கண்ட்ரோலரில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டர்னர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நான் வந்து இப்போ மெயின் டர்னர் மட்டும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி காட்டிடுறேன்.
ஆட்டோ மோட்ல போட்டிருக்கு. ஆட்டோ மோட் போடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மேனுவலாக பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டர்னரை வந்து அதுவே லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ரெண்டு கண்ட்ரோல் அதாவது ரெண்டு டர்னருமே நான் ஆட்டோ மோட்ல போட்டு விடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிஷினோட ரேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் எங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். மிஷினோட என்கொயரிஸ் எல்லாமே நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட கம்பெனியோட லேண்ட்லைன் நம்பரும் நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணுறோம். ஸோ லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.